இல்லையா? ம், கண்ணாடி பாட்டில். அதனால் உள்ளே சுற்றி வச்சேன். அது மூணுத்துலேயும் இருக்கும். இதில் இல்லையா? சரி, அப்போ அதில் இருக்கும். இன்னொன்று தலை என்னென்ன நோட் பண்ணிக்கிறீங்களா? இதெல்லாம் ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு போகலாமா? கண்மையெல்லாம் ஓ, அப்போ லக்கேஜ் தான் அலௌடு கிடையாதா? நெயில் கட்டுறது, பேட்டரிலாம் எதுவும் கிடையாது, எடுத்து வச்சு. ஆ, இல்லை நெயில் கட்டுறது இல்லை. இது இது மாதிரி, அது சின்ன மிஷின் மாதிரி, அப்படி சுத்தினா பார்ப்பாது, இதாகும். பேட்டரி எதுவும் கிடையாது. ஆ, பேட்டரி இல்லை. மேக்னெட் கிடையாது. இப்போ இது மேக்னெட்லாம் கிடையாது. இது குட்டி பாப்பாவுக்கு நெயில் ட்ரிம்மர். பீகாக் ஃபெதர்லாம் அலௌடு கிடையாதா? பீகாக் ஃபெதர்லாம் அலௌடு கிடையாதா பேபி? கண்மை கிடையாதா? காஸ்மெட்டிக்கே கிடையாதான் பாரு. ஆமாம், அதுதான் நானும் பார்த்துட்ருக்கேன். சரி, மற்றதெல்லாம் பார்க்கணும். அது உள்ளே ஒரு பாட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, இது பாட்டில் கிடையாது. இது எல்லாமே இதுப்பா நாப்கின், பாப்பாவுக்கு போடுற நாப்கின். புரியல, அது உள்ள மூணு நாப்கின். ஆமாம், அதுவும் நாப்கின் தான் ஃபுல்லாகவே. அதுவும் நாப்கின் தான். இது ஒரு இருங்க, இரு ஒரு நிமிஷம். மொத்தமாக காமனாக நாப்கின். ஆ, நாப்கின் ஆறுன்னு போட்டுக்கோங்க. இது ஒரு மூணு உள்ளே சுற்றி சுற்றி வச்சுருக்கா, இதுவும் முன்ன சுற்றி வச்சுருக்கா. மொத்தம் ஆறு, இந்த பெருசில் மூணு, சின்னதில் மூணு, ஆறு. இதை மட்டும் எடுத்துருங்க. ஆ, சரி, நான் அவனை எடுத்து கொடுத்துட்றேன். இல்லைப்பா, இல்லை பீகாக் ஃபெதர்லாம் எடுத்துட்டேன். ஓ, கண்மையும் நாட்டு அலௌடு இல்லையா? அலௌடு இல்லையா? வெள்ளி இல்லைப்பா, சாதா கம்பி தான்ப்பா. கம்பி கா ஆ, ஃபேன்சி ஸ்டோரில் வாங்குது. இப்போ அனுப்ப மாட்டாங்களா? இதெல்லாம் போகாதான். இதே விலை குறைஞ்சிடும் போல இருக்கே. இது இல்லையே, வெயிட்டு வசம்பு. ஆ, வசம்பு அனுப்பக்கூடாது, அதுவும் அனுப்பக்கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான கூலி மட்டும் போகணுமா? ஆ, ஜாதிக்காய் மாசக்காய் ரெண்டு மட்டும் வேணும்ப்பா. ஆ, இது மட்டும். வேப்பில கூட வேணாம். நம்ம வேறு எதனா கவரில் போட்டு தான் இது பண்ணணும். வேறு எதாவது கவரில் போட்டா? செக் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா வேஸ்ட்டு தான், போட்டு விடுவோம். சரி, இதை போட்டு விடுங்க. எடுத்துட்டாங்கன்னா எடுத்துகிட்டு போட்டோம், அவ்வளோதான். வேறு என்ன பண்ணுறது? ஏன்னா பாப்பாக்காக கொடுக்குறது பேங்க். இதெல்லாம் அனுப்ப மாட்டாங்களாம் இப்போ, ரிஜெக்டட். ஆமாம், வசம்பெல்லாம் அனுப்பக்கூடாதான். வேப்பிலை பொடி வச்சுக்கோங்க, ஏன்னா அது கிடைக்கலன்னா. சரி, தனி கவரில் போடுவோம். ஆ, சரி. ஓ, ஓகே. வேப்பம்பூ. ஓ, வேப்பம்பூ. ஆ, ஸ்டிக்கர் எடுத்து. ஓ, ஸ்டிக்கர் எடுத்து நான் அனுப்பிடுறேன். எடுத்துட்டு இதை மட்டும் அனுப்பலாம். அப்படியா? இப்போ எடுத்துறவா? எடுத்துக்கோங்களா. சரி, இருங்க, ஒன்றா எடுத்து எடுத்துடலாம். ஒன்றா சிக்கரை மட்டும் எடுத்துடலாம், அவ்வளோதான். எடுத்துட்டு. ஆ, ரைட்டு. இது டெலஃபோன் டேப் இருக்கு. ஷார்ட் ஃபார்ம் ஜே அப்படின்னா அதோட பவுடர் ஜேபினா. ஓ, ஜாதிக்காவா? நான் வந்து இங்கே ஸ்பைசி பவுடர்னு மென்ஷன் பண்ணுறேன். ஆ, சரி சரி சரி, ஜாதிக்கா. ஆ, நீங்கள் அவங்களுக்கு சொல்லிடுங்க ஜேபினா ஜாதிக்கா. இது ஜாதி எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் ஜேபினா என்னன்னு. கேட்கும்போது ஓகே. மூணு பாவடையதும் பில் எடுத்து வச்சு. அவ்வளோதான்ப்பா. தனித்தனியாக போடுறீங்களா? பத்து கிலோ மேலே வந்து நீங்கள் எது மேம் எடுப்பீங்க? புரியல, பத்து கிலோக்கு மேலே வந்தால் எதை நீங்கள் எடுப்பீங்க? பத்து கிலோக்கு மேலே வந்தாவா? தெரியலையே. ஒன்றா பிளாங்கெட் ஒன்றா ஒன்று எடுத்துடலாம். ஒன்றா இந்த பிளாங்கெட்டு டவுட்டாக இருக்கா? சரி, ஏதாவது ஒரு அல்வா ஒன்றா எடுத்துக்கலாம். உங்கள் பெட்டியே வேறு ஒரு கிலோ வருமா?
சரி, நீங்க வெயிட் போட்டு பாத்துருங்க, தெரிஞ்சிடும் உங்களுக்கு. எழுதிட்டீங்களா எல்லாத்தையும், ஸ்வீட் எல்லாத்தையும்? புடவையில் பில் எடுத்தாச்சுலப்பா? இது வேண்டாம், இந்த சங்கு வேண்டாம், இது மட்டும் போதும். சிலர் மட்டும் போதும், இது அலுமினியம் சங்கு, இது வேண்டாம். அந்த பாட்டில் மட்டும் மிடில் வர மாதிரி வச்சிருப்பார். என்னதான் உருட்டினாலும் பாட்டில் உடஞ்சிடக்கூடாது, அவ்வளோதான். பாப்பாக்கு ஸ்வெட்டரு மற்றும் நாப்கின், இதுவும் நாப்கின், இது பாப்பாக்கு ஸ்வெட்டர் கவுன். ஆமாம், அப்புறம் அந்த மூணு நாப்கின் பாட்டில் இருக்கிறது மிடலில் வச்சுருங்க, உள்ள பாட்டில் வச்சு வச்சு. டால் பாப்பாக்கு கவரில் போடலாமா? அப்படியே போட்டுருவீங்க, அப்படியே வச்சுருக்கோங்க. அந்த வளையல்லாம் கூட கொஞ்சம் மிடலில் வச்சுருக்குப்பா, பாப்பா வளையல்லாம் உடையாம இருக்கிறதுக்கு. எல்லாம் வசம்பு அந்த மாதிரி இருக்கும். இன்னும் குறுக்கு ஒன்றும் ஆகாது இல்லை பொம்மை, அதனால உடையாம தான் கரெக்டாக. ரைட் 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 தான். சரி, பாரு பாப்பாவுது பாவடை, பட்டு பாவடை பத்தல பாக்ஸ் பத்தலவே பண்ணா, இதுதான் 10 கிலோ பாக்ஸ் தான். ஓ, இதுதான் 10 கிலோ பாக்ஸ். இதெல்லாம் ஸ்வீட் தான், பேக் பண்ணி உள்ள வச்சிருக்க. புரியல, பால்கோவா உள்ள பேக் பண்ணி? ஆ, இது ரெண்டு வாங்க, உடைஞ்சிருமா? போனதுல நல்ல பெருசா பாக்ஸ் போட்டு கொடுத்தாரு, 10 கிலோ கேஸ். 10 கிலோ அவர் சொல்லி அனுப்பிச்சார் மேடம், வந்து 10 கிலோலாம் கேட்குறாங்க, 10 கிலோ எக்ஸஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு. சரி, இப்போ நான் பார்த்துக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆ, ஒரு ஸ்வீட் மட்டும் இடம் கிடைச்சாங்க. இதோ வர வரேன், திருப்பி வைக்கிறியா? இதை எப்படி வச்சுட்டு அதே கீழே உள்ளதையும் திருப்பணும். ரைட்டு, போன தூரம் நான் முறுக்கெல்லாம் கூட கொடுத்து அமிச்சு, அச்சு முறுக்கெல்லாம். அந்த குங்குமத்தையும் உள்ள வச்சிருப்பா, ஒரு பக்கம் சொறி விட்டுட்டு. ஆமா, எல்லாமே குங்குமம் தான்.
லேபிள் போட்டு விட்டுறீங்க. அதுவும் வச்சு விடுங்க. அப்புறம் இது கிருஷ்ணனுடைய இது எடுத்துட்டேன், பில் எடுத்துட்டேன், இதை எடுத்துட்டேன். இதையும் போட்டா கூட தம்பிக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அச்சம் இருக்கு மிஸ்ஸும். இடமே இல்லைப்பா, ஃபுல்லாயிடுச்சு. ஸ்வீட் இல்லை, ஒரு சில லேவியம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஹா, பாப்பாக்கு வளையல் வளையது, குட்டி நெகிழ்ச்சி, குட்டி பேங்கிள்ஸ், குட்டி நெகிழ்ச்சி. அப்புறம் பிளாக் கலர் பீட்ஸு, அப்புறம் குட்டி கொலுசு, அப்புறம் அருணா கயிறு, இது வந்து பேபி நெயில் ட்ரிம்மர், குட்டிக்கு பட்டுப்பாவாடு போட்டு போட்டோ எடுத்துக்கேன் பாப்புக்கு.
கியூட்டா இருக்கு, நமக்கு ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். அது செமையா இருக்கு. நெக் டிசைன் அதுவும் ட்ரெண்டியா இருக்கு, எனக்கு மேட்சியா இருக்கும். ஓகே, இன்னொரு வெட்டப்பா வர இது ஒரு பட்டு பாவாடை. இது வந்து கிளாஸ் பால் பாட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஆங்கிரி பேர்ட் பாத்ரூம் குளிச்சுட்டு போட்டோம், நான் கியூட்டாக இருப்பா பாப்பா. இன்னொரு ஒரு பால் பாட்டில் இத்தனை இது எல்லாம் கொடுப்பாங்க. இதுவும் கியூட்டாக இருக்கு, டக்கு டக்ரீம் குளிச்சுட்டு போட்டு விடும். இதுலேயே வந்து டிடி இந்த கலர் செமையாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சாஃப்டாகவும் இருக்கு. பருப்பி கொஞ்சம் பருப்பி என்னன்னு தெரியல, பிரிச்சு பாடாது. அதெல்லாம் லேகியமாக இருக்கும், நிறையா இருக்குது. ஸ்வீட் பாக்ஸில் இருக்கிறதா லேகியம். இது வந்து என்னன்னு தெரியல. ஓ, கிளாத் டைப்பர். ஓகே, இது வந்து கிளாத் டைப்பர். இது பெருசாக இருக்கு, ஆக்சுவலாக பெருசாக வளர்ந்தப்பெல்லாம் போட முடியும் போல இருக்கு. இந்த குட்டி குட்டி சட்டி, குட்டி சட்டி, கலர் கலராக சட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஓ, இது அந்த ஜட்டிக்குள்ளே வைக்கிற கிளாத், கிளாத் டைப்பர் இது. ஓகே, இது வந்து ஸ்வெட்டர். ஆனால் செம பெருசாக இருக்குது, குட்டியாக ரொம்ப குட்டியோண்டாக இருக்கா. ஸோ அதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த ஸ்வெட்டர். ஸ்வெட்டர் அச்சா, அதுக்கு குட்டி தாயே.
நிறைய பருப்பு பொரி உருண்டை இது என்ன கொஞ்சம் பருப்பு இது என்ன கொஞ்சம் கிளாத் டைப் இது என்ன லங்கோட்டா லங்கோட்டா இது சரி ஓகே லங்கோட்டா கொஞ்சம் கட்டி ப்ராக்டிஸ் பண்ணும் பிள்ளைக்கு இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஷூஸ்க்கு அவுட்ஃபிட் இது ஒன்று கொஞ்சம் வளரணும் போல இருக்கு அதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் இதெல்லாம் ஆனால் க்யூட்டாக இருந்தது சரி ஓகே கிறிஸ்மஸ்க்கு தீம் இது அண்ட் இது வந்து மிக்கி மவுஸ் தீம் க்யூட்டாக இருக்கு ஃபுல்லாக நெட்டட் இது சாக்ஸோட ஒரு பருப்பி அப்புறம் ரெண்டு சாரி ஊஞ்சல் கட்டுறது குழந்தைக்கு ரெண்டு சாரி காட்டன் சாரி ஸோ அவ்வளோதான் அதுதான் மம்மி எனக்கு இந்தியாவில் வந்து கொடுத்தது அது ஸ்வீட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் இதில் ஏதோ ஒரு லேகியம் இருக்குன்னு சொன்னாங்க இது எந்த லேபியோன்னு எனக்கு தெரியாதுல்ல லேகி எல்லாம் அலோவ் பண்ணாதனால இது மாதிரி ஸ்வீட் பாக்ஸில் போட்டால் தான் லேகி அலோவ் பண்ணுவாங்க ஆமாம் ஏதோ டேக்கியம் தான் பயங்கர ஸ்மெல் வருது ஆமாம் ஏதோ கருப்பு கலர் லேகியம் இது ஸ்வீட் பாக்ஸில் ஒரு அதான் இப்போதான் ட்ரெஸ் எல்லாம் ஒரு கலர் மேப்பத்தை பார்த்து வந்துருச்சா சரி ஓகே பட்டுப்பாவோட போட்டு எடுத்துடலாம் பிள்ளைய அந்த ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா இல்லைக்கா அதுக்குள்ள ஆகி போயிட்டான் ட்ரெஸ் கழட்டியாச்சு சரி அதுல வந்து போட்டோ ஷூட்டுக்கு எப்படியும் அதை எடுத்துட்டு தான் இருக்க போவேன் நான் செவன்த் அன்னைக்கு எடுத்துட்டு போவேன் இது ஸ்வீட் பாக்ஸ்ல எல்லாம் லேகியம் அடிக்கடி போயிட்டே இருக்கிறனால
சோ இதுவும் பயங்கரமான லேக் வந்து வருது.